ஐயோ ஐயோ ஐயோ, நீ அந்த வேலை எல்லாம் செய்யறது, உனக்கு என்ன தலை எடுத்தா கொண்டாங்க விடு. ஏய், அத எடுத்து தோய். நீ துவைக்காத குடு. இத பாரு, நான் சொன்னது செய்யல, உனக்கும் கிடைக்கும், உனக்கு சப்போர்ட் பண்றவனுக்கும் சேர்ந்து கிடைக்கும். அடே அடே சுரேஷ், இந்த அக்கிரம் எங்கடா நடக்கும்? இந்த அநியாயத்தை வந்து பாருடா. சாமி கோயிலுக்கு சப்பர் தூக்குற மாதிரி சொக்கரை கைக்க போட்டு மாற போட போடி. அவளை நாலு வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்டீங்க. அப்படியே போட்டா பாரு, பைத்திகாரிச்சு பைத்திகாரிச்சு. ஏதோ அவ நாலு காசு சம்பாரிச்சு கையில் கொடுக்கறாளுங்க, அதை நான் பொட்டியில வச்சு புட்டுறது உன் கண்ணுக்கு பொறுக்கல. இந்த பார், குடும்ப விவகாரத்தில் தலையிட்ட உன்னை அடிச்சா சாக அடிச்சு போடுவேன். உன்னை யாரு உள்ள வர சொன்னது? நீ எப்ப வந்த? போ, போங்கிற. ஆமா, இப்ப மட்டும் போ போம்ப. ஆறு மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது, வா வான்னு கூப்பிடுறிய. அதுக்கு இதுக்கு பேரடி சம்பந்தம்? அது ஆறு மணி ஆகிட்டு பாத்துக்க, போ போயிடு. மடி இந்த பாரு, இந்த பைக்குள்ள ரெண்டு வெள்ளி தட்டு வச்சிருக்கேன், இதுல நாலு வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன். என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துருப்போம். இதெல்லாம் ஏதுமா? உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சேரு வந்தது, உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன். ஏமா, எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை? யாரு? உங்க அப்பன் கிட்டயா? கேட்டா கொடுப்பான அந்த பாவி. எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு கொடுக்க மனசு வராதுமா அவனுக்கு. இந்தா இந்த பாரு, இதுல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு, வைர முக்குத்தி கேட்டிய, வாங்கி போட்டுக்க. என்ன நீ ஒரு பத்து நாளைக்கு என் கூட வந்து தங்கிட்டு வாயம்மா. எங்க? எனக்கும் வரணும்னு ஆசைதான், முடியுமா? ஏற்கனவே ரெண்டு மாட்டை கட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன், பத்தாதுக்கு உங்க அப்பன் தொல்ல வேற. ஆறு மணி ஆச்சுன்னா போதும், அந்த ஆளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும். என்னது கொசு கடிக்குமா? அத ஏன் கேக்குற? எல்லாம் என் தலை எழுத்து கட்ட வேகிற வரைக்கும் அனுபவிச்சு தான். இன்னும் பொறுப்பில்லையா? உங்க அப்பா வந்துட்டா, படத்தை போட்டு மூடு மூடு மூடு. என்னம்மா ஊருக்கு புறப்பட்டியா? ஆமாம்மா. பஸ்க்கு நேரமாகல? புறப்பட்டுச்சு. போகும்போது இந்த ஓட்ட வாயோட தோண தோணன்னு பேசிட்டு இருக்கியா? இது புறப்பட்டேன்ப்பா. இரே இருமா, நீ வரும்போது ஒரு பொட்டி தானே கொண்டு வந்த, இப்ப என்ன ரெண்டு மூணு மூட்டை முடிச்சிடலாம்? ஆமா, நீ இல்லாதும் பொல்லாதும் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு, அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான், ஏதோ தாய் விட்டு மானம் போயிடக்கூடாதேன்னு அவளே காசு கொண்டாந்து நாலு பொருள் வாங்கிட்டு போறா. நான் உசுரோட இருக்கும் போதே என் பொண்ணுக்கு இந்த கதின்னா நான் கண்ண கண்ணா மூடிட்டேன். வாய மூடு. போகும்போது ஒப்பாரி வச்சுட்டு அதாவது போற இடத்துல நல்லா இருக்க முடியும். நீ ஒண்ணும் எடுக்க வேண்டாம், அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா, நீ அந்த பையன் மட்டும் எடுத்துக்க. என்னடா அது, எதையுமே தொட விட மாட்டேங்கிறாள், குண்டு குண்டு வச்சுக்காளுங்களா? குண்டு வைக்கிறாங்க வா. என்னங்க? நான் ஒரு கட்டு என்னட்டா? கிட்ட வராது, எட்டி உட்கார் போ பாப்போ. ஆமா, இந்த புடவைங்களை யார் எடுத்தது? ஏன், நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன, ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா, கழுதையும் குதிரையும் ஒன்னாயிடுமா? கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க, எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலை கரீங்க இல்ல. போனா போதும், நாங்க எடுத்து கொடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க? எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம். எடுத்துக்குங்க, உங்க சம்பளத்தை நம்பித்தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா? அவர் ஒண்ணு கையால் ஆகாதவர் இல்ல. பாருங்க, உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஏண்டி பைத்தி கடிச்சு பைத்தி கடிச்சு, நான் தான் அப்பவே சொன்னேன் தொலைஞ்சு போகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கூடாதுன்னு கேட்டியாடி. இப்ப என் வருமானத்துக்கே வேட்டி வச்சுட்டியாடி. அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்க இடிக்குது? நான் தான் சொல்றேன்னு ஒண்ணு வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற? போடி வழிய. ஆமா, இப்ப போன்னு சொல்லுவேன். நம்ம ஜோசியத்தை பத்தி உமக்கு தெரியாது ஓய், இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய், உமக்கு கண்டிப்பா பேரன்தான் பிறக்க போறா, அவனால நீ எங்கயோ போறிய. நமக்கு பேரன் பிறக்க போறான். இந்த பேரனுக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வேண்டாம், ராசி இல்லாதவரு. எங்க அப்பன் பேரைய வச்சிருவோம். ஆமா, இவங்க அப்பன் பெரிய தேச தலைவரு, அந்த பேரை என் பேரனுக்கு வைக்கணுமா? பேராடி அது. எங்க அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. ஏன் பிச்சாண்டி பாத்தியா ஓய், என் பேரன பிச்சைக்காரன் ஆக்குறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணுங்கிற ஓய். உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன, மொட்டையாண்டி தானே? பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல். அது ஒண்ணு பரவாயில்ல, காலவலையில தகராறு. அது ஒண்ணு இல்ல மச்சா, எங்களுக்கு பேரம் பிறக்க போறான். அப்படியா? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும் மச்சா,
ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தே எதிர் விட அது விலைக்கு வருது, முடிச்சிடலாமா? பாத்தியாடி, எனக்கு பேரம் பொறக்குற அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சியம் ஒவ்வொன்னா நிறைவேறுது. அவன் என்ன சாதாரண ஆளா, பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்குறான். நினைக்கிறேன் நல்லா இருக்கா? என்னதே சம்பந்தி சேர்த்து புட்டாரா? என்னடி இது, ஓடி கிடக்கான சொத்தை என் தலையில கட்டிட்டு சேர்த்து புட்டாரு? இது எல்லாம் நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன்? யார் யாருகிட்ட எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லாம சேர்த்து புட்டாரடி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அவர் எப்படி செத்தாருன்னு கேளுங்க. யாப்பா, சம்பந்தி எப்படிப்பா செத்தாரு? என்னது, பஞ்சு மில்லு பத்தி அரிஞ்சு சேர்த்து புட்டாரா? அட பாவி மனுஷா, பஞ்சில பணத்தை போடாதே, இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னே கேட்டியா? மொத்த பணத்தை பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா? ஏங்க, ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க, மறுபடியும் எங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க. இங்கதாண்டி தர்மலிங்க நிக்கிறான், எரிஞ்சது மில்லு மட்டும் தானே, வீட்டை பாத்தியா? கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆமா, அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள் இருக்கிற ஜாமா செட்ட பாத்தியா, அதுவே 2-3 லட்சம் ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க, அவ்வளவு தேக்க மரம். இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை. பெரிய பெரிய பணக்காரனுக்கெல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவை கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? அந்த ஆளுக்கு மண்டையிலதான் மசூர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன், ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான். நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே. என்ன தட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான். அடியே, இங்கதாண்டி சலோர் சலோருங்குது, அநேகமா தங்கமா இருக்குமோ? ஆட, நீங்க வேற கதவை யார தட்டுறாங்க? கதவா? யாராது? வணக்கம், நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ, உங்களை பார்த்துட்டு போய். வாங்க 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 வாங்க, இப்படி உட்காருங்க உட்காருங்க. ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு. என்ன பின்ன என்னங்க, பெத்த பிள்ளைங்களும் இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல, நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே. நமக்கு பணம் முக்கியம் இல்லீங்க, மனுஷன் தான். அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த வீடு இருக்க, வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க, காரியம் முடியற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல. வீட்டை வாங்க வரலீங்க, இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரா? ஆமாங்க. எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும், மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். எப்படி வசதி, இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிக்கிட்டுமா? ஐயோ, ஊருக்கெல்லாம் வராதிங்க, இங்கேயே கொடுத்துறேன். காரியம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க. பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு கொடல உருவிடுவோம், வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம். எங்க, இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான், இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க, இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே. அப்படி போடுவேன். டேய், இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. பொட்டி படிக்கல, எடுத்து உடனே புறப்படு. ஆமா, போலாம் போலாம், மீனாட்சி கூப்பிடு. அந்த ஊமச்சியாண்டி கூப்பிடுறேன், அந்த சனி நீங்க விட்டு கிளம்பி. ஐயோ, வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு ஏதாவது பேசினா கொலை பண்ணி போடுவேன். டேய், அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்காரம் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான், அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது. எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன், அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு புறப்படு. என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு, அவர் பேச்ச கேட்கலாம், நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரு. வந்துரு வந்து. இந்தப்பா மருந்து அடிக்கிறேன். ஐயா, அந்த ஓரமா ரொம்ப நாத்து அடிக்குது, மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சுட்டு போ. சரிங்க ஐயா. போகும்போது ஒரு 10 பைசா தர்றேன், திருப்தியா டீ சாப்பிட்டு போ. 10 பைசாவுக்கு யாருங்க ஐயா டீ குடுக்கறாங்க? அட, 10 பைசாவுக்கு என்ன கிடைக்குது, அதை வாங்கி திருட்டு போங்கடா, சட்டம் பேசலானுங்கப்பா. ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல, தினமும் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காகும், பொழுது முடிஞ்சா குனிய முடியல நிம்மற முடியல. இன்னைக்கு தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ. ஐயா, அம்மா கொசு தொல்லை வராங்க,
உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீங்களா? நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா. போடா வெட்டி போடுவா. அம்மா சொல்லுங்கம்மா. அட நீ போய் ஐயா. அம்மா கொசுவலை வேணுங்களா? கொசுவலையா? போடாவது கொசு கசின்னு இந்த பக்கம் வந்தீங்க, நசுக்கி போடுவேன். ஏ மாமா, மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல மாமா? எல்ஏசி பில்டிங் பாக்கணுமாமா? அது சைதாப்பேட்டையில இருக்கு. முதல்ல வந்த வேலையை கவனிப்போம். அண்ணன் வணக்கம். இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? கஸ்மாலா, மயிலாப்பூர் 1000 தர்மலிங்கிறான். நான் எவனை கண்டுக்கிறது? மூஞ்சில என் கையா வைக்க போயா? காலங்காத்தால என்னமாமா, மெட்ராஸ்காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல் இருக்கு. நான் போய் அடிச்சு வந்தேன். இருப்பா, வந்த வேலையை கவனிப்போம். தர்மலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட. நான் எங்கப்பா தொலைச்சேன்? மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களப்பா. மாமா, மூணு பொம்பளைங்க வராங்க, அவங்கள்ட்ட கேப்பமா? கேட்கலாமே. வாங்க. அம்மா 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 அம்மா, இந்த தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? எந்த தர்மலிங்கம்? அதான் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம். மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்பந்தம் வச்சிருக்கானே அந்த கேடி பேதான். இத பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவர் எங்க மாமனார். இது அவன் அவன் மாமனார். அவன் எங்க? அவன் தலை செய்வான் விட மாட்டேன். சும்மா சும்மா இருடா. ஏமா, மெட்ராஸ்காரங்க புத்திய காட்டிட்டீங்களம்மா. உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா? பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ண அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே, அவனை சும்மா விடலாமா? அட என்னமா இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு, எங்க அவனை? அவனை வெட்டி போலி போடுற. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே இப்பதான் தெரியுது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பிள்ளதாச்சு பொண்ணு மனசு உடஞ்சு போய் இனிமேல நாம எதுக்கு வாழணும், செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா. நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பார்த்து காப்பாத்திட்டான். இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க அந்த வீட்டு பால்காரனுங்க. எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா. இந்தியம்மா உங்கள்ட்ட பேசிக்கிட்டு, எங்க இருக்க அந்த கிளப்பைய? அவன் உடனே உருவம் விட மாட்டேன். இது பாருங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அந்த பொண்ண கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும். பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இத செலவு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. வரவங்க என்னோமா, அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க. நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க. நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன். அவன் தலை எடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். தெரியாது மெட்ராஸ். இங்க என்ன கலண்டா பண்ற? நீ இந்த பேட்டு குஸ்தாவா? இல்லங்க. பின்ன எதுக்கு நான் அருவா எடுத்து சுத்துற? ஐயோ சாமி, இந்த அருவா ரோட்ல கிடந்துச்சுங்க. இதை எடுத்து யாருதுன்னு கேட்டுக்கிட்டு சாமி, வேற ஒண்ணுமே இல்ல. கீழ எந்த ஊர்ல நீங்க? மதுரைங்க சாமி. எதுக்குடா வந்தீங்க? மெட்ராஸ் சுத்தி பாக்கலான்னு வந்தோம். பார்த்தது போதும், இன்னைக்கே ஊர் பக்கம் ஓடிடணும். நாளைக்கு இங்க எங்காச்சும் பார்த்தேன், உள்ள தள்ளி முட்டிய பேத்துருவேன். போயிடும் சார் சொல்றாருல்ல, லாரியாவது பிடிச்சி போயிரும். ஓடியா போயிடும் சார். ஓ அப்புறம் மாமா போலாமா? நான் இப்ப உன் மாமா இல்லடா, பால்காரன். நீ மீனாவோட மலேசிய சித்தப்பா, ஞாபகம் வச்சு. ஆமாமா மறந்துட்டேன். சம்பந்தி குடுமா, என் பேர சம்பந்தி. நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம். அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாமா. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. தீபாய கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா வசதியா இருக்க. இப்ப பாட்டுங்க, அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பையன் கூட எனக்கு சொல்லலீங்க. தெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே, அங்க பல பேர் மதிக்கிற பால்கார ஐட்ட. என்னது பால்கார ஐட்டியா? மடையா, பால்காரன் இல்லடா. இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு.
அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோபத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். அந்த பொண்ணு போத்த பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாயங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. ஜோசிகார் அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா, அதான் அந்த பொண்ணையும் குழந்தையும் அங்கேயும் ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா? கால மேல போட்டுங்க, இப்ப ஆட்டிக்குங்க. சரி, நடந்து நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க, இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துகிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன். பெட்டியடுங்க, மலேசியால இருந்து வரும்போது மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா, உங்க இலைய போட்டு விடுங்க. இந்தாங்க 10,000, குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க. என்னது, குழந்தைக்கு ஜட்டி வாங்க 10,000? அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் வச்சு நான் பரப்பிட்டுமா? என்ன சம்பந்தி, நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? ஒரு வாரம் என் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகணும். மீனாட்சி, சம்பந்தி மாடி கழிச்சிட்டு போமா. ஏய் சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு, போ. ஏய் நகை கூட அமுக்கிறாத. எப்படியோ சேர்த்துட்டோம், சந்தோஷம் தானே? மாடிக்கா வா, வாங்க. இந்திரா, இந்திரா, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு வந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும் போல இருக்க. ஏ, நம்ம மாமனாரு எதிர் வீட்ட வேலைக்கு வாங்க போறாராம். பணம் பத்தலனா நம்ம நகையெல்லாம் வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க. நம்ம நகையில இருந்தா மலேசியா கார்ட்ட சொல்லி மீரா கழுத்துல போட்டிருக்கோமே, இப்ப என்னக்கா பண்றது? இந்த நகை விஷயத்தினால நாம மாட்டுறது இல்லாம மலேசியா காரனுக்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கானுங்களே பால்கார பயிலுவ, அவங்களும் மாட்டிக்குவாங்க போல இருக்குது. நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா, நகை எங்கன்னு கேட்டா திருடு போடுச்சுன்னு சொல்லிடுவோம். இல்ல இருக்கவே இருக்குது கிழவி, அதான் திருடிடுச்சுன்னு. பொண்ணு வீட்டுக்கு நகைங்களை தேடி அனுப்புறதா? கிழவனுக்கு கிழவி மேல ஏற்கனவே சந்தேகம். இந்த சாக்கு வச்சாவது கிழவியனால மிதி மிதி கெட்டுமே. ஆமாமா, அடி பாவிங்களா, திருடனதும் இல்லாம என்னையாடி மிதிக்க சொல்றீங்க. இருங்கடி, எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு. என்னங்க தரையில போடுறானு? பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதை விட மச்சா, இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே ரொம்ப ரொம்ப பிரமாதம். கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மஜாவா இருந்திருக்கும். இருக்கு இருக்கு, வாங்க. மிஸ்டர் தர்மலிங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. வீடா மேன் இது? வீடா இது? எங்க மலேசியா மாட்டுக்கொட்டை மாதிரியா இருக்கு. ஒரு ஏசி இல்ல, மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்ல, ஒரு எஸ்டேட் இல்ல, இதுல எப்படி மேன் குடும்பம் நடத்துற? நான்சென்ஸ். தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ. இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ. சந்தோஷமுங்கோ. சரிங்கங்கோ. பங்கஜா, லேச பொத்துனாப்புல அந்த கதவை சாத்து. எது கதவை சாத்து சொல்லிருக்கே? நீங்க பெரிய மனுஷங்கோ, உங்ககிட்ட பேசும் போதுங்கோ கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்கோ. ஏனுங்க கூட வந்தவருங்க, மலேசியாவில இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்கங்கோ. அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சம்பந்திங்க, கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்க. கோழி பிரியாணி பீச்சு பீச்சு வரையா? எங்க போன மகன, எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி வந்து அடிப்பான. உங்க அப்பா உங்க அடிக்க வருவாரு, அதான் அந்த மலேசியக்காரங்களே அவங்களே அடிக்கிறாரு. 10,000 யாரு எடுத்து யாரு குத்திட்டா பைத்து கிடைச்சு இடுப்பேலே மிதிச்சு போடுவேன். என்ன ஒரு நாளாவது நிம்மதியா தூங்குறாடே?
உனக்கு ரெடி வந்து கேடு. ஐயோ, அந்த அவர்காளே உங்க அக்கா மக ரவுடி இந்தீரா, அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி துரத்தி குத்திட்டாங்க. ஆமாண்டி, அவ ஏன் சும்மா இருக்கா? அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்து துரத்தி குத்த சொல்லு. படிச்சி படி.